தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் கடந்த அரசாங்கம் எழுநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் மக்கள் நிதியை மோசடி செய்ததாக சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கு எதிராக கட்சியின் தலைவர் டாலஸ் அழகப்பெரும ஆகியோற்றை வெளியிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அதற்கமையோ ரத்து செய்யப்பட்டு தேர்தல்களை நடத்துவதற்கான உத்தேச செலவு எட்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது எனினும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டமையினால் எழுநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஜனநாயக செயல்முறைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தியது மட்டுமல்லாமல் பொது மக்கள் மீது நிதி சுமையையும் சுமத்தியது வரி செலுத்துவோர் நிதியை கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சிறப்பாக பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க நிர்வாகத்தின் கீழ் நிதி முறைகேடுகள் பொது பலங்களை தவறாக பயன்படுத்துவதோடு தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் உட்பட தொடர்பான மெற்றிய குற்றச்சாட்டுகளையும் அக்கட்சி சுட்டிக்காட்டியது வாகன இறக்குமதி குறித்து அரசாங்கம் எந்த ஒரு தரப்பினரையும் இதுவரையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வாகனங்களை வாங்குவது அல்லது விற்பது தொடர்பில் குழப்பமடைய தேவையில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணக்கே தெரிவித்துள்ளார் தற்போது இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஏனெனில் நான்கு தொடக்கம் ஐந்து ஆண்டுகளாக வாகனம் ஒன்றி எங்களது துறை வீழ்ந்து கிடக்கிறது நாங்களும் வாகனம் கொண்டு வர விரும்புகிறோம் தங்களிடம் உள்ள வாகனத்தை விற்பனை செய்வது தொடர்பில் யாரும் அடைய வேண்டாம் வாகனங்கள் அப்போது கொண்டு வரப்படும் என அரசாங்கம் இன்னும் உறுதியாக அறிவிக்கவில்லை இது தொடர்பில் அரசாங்கம் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனெனில் உள்ளனர் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணக்கி தெரிவித்துள்ளார் நாட்டில் கடவுள் விண்ணப்பி போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள குடிமரவு குடியகல்வர் துணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் கடவுச்சீட்டை வழங்குவதற்கான நேரமும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பொன்றை வெளியிட்டு குடிவரவு கூடிய திரைக்களம் இதனை தெரிவித்துள்ளது இதற்கமையோ நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை விநியோகிக்கும் நேர இல்லையே அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதிய நடைமுறையின் கீழ் பார நாட்களில் இரவு பத்து மணி வரை ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் மின்சார சபை முன்வைத்துள்ள முன்மொழிவை மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் இறுதி முடிவுக்கு கொண்டு வர இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அது தொடர்பான ஆய்வுகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக ஆணையத்தின் தவிசாளர் பேராசிரியர் கே பி எல் சந்திரலால் தெரிவித்துள்ளார் இதன்படி இன்னும் இரண்டு வாரங்களில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் மின்சார சபை தனது முன்மொழிவை சமர்ப்பித்திருந்தது அதன்போது எதிர்வரும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மாதங்களுக்கு ஏற்கனவே உள்ள மின்சார கட்டணத்தை பராமரிக்க உத்தேசிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினரால் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆண்டு டிசம்பர் முடிவடையும் ஒப்படைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளின் தொகுப்பை தேர்தல் ஆணைக்குழு ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி தேர்தலில் போட்டியிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்களிடமிருந்து மொத்தம் ஏழாயிரத்து நானூற்றி பன்னிரெண்டு வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இதேவேளை சுயேச்சை அரசியல் குழுக்களில் போட்டியிட்டு அறுநூற்றி தொண்ணூறு வேட்பாளர்களிடமிருந்து நானூற்றி தொண்ணூற்றி மூன்று வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகள் கையளிக்கப்பட்டுள்ளன அத்தோடு ஐநூற்றி இருபத்தி ஏழு தேசிய பட்டியல் உறுப்பினர்களில் நபர்கள் மட்டுமே தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை கையளித்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த பொது தேர்தலில் செலவிடப்பட்ட படம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாகவும் தேர்தல் ஆணைய தவிசாளர் ஆர் எமே அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பால் உணவுப் பொருட்களின் விலையும் முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கக்கூடும் என அகில இலங்கை சிஜுடி சாலை உரிமையாளர்களின் சங்க தலைவர் கர்ஷனர் ருக்ஷான் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் தேங்காயின் விலை அதிகரிப்பு மற்றும் பெற்றாக்குறையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பொருட்களுக்கான பெற்றாக்குறை பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பினால் மதிய உணவு பொதி தயாரிப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதே நாட்டில் தற்போது இறைச்சியின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாவில் இருந்து ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாவாக அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பருத்தித்துறையில் மணல் கடத்தி சென்ற டிப்பரை சாவகச்சேரியில் வைத்து விசட அதிரடிப்படையினர் துரத்தி சென்று மடக்கி பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறையில் இருந்து மணல் கடத்தப்படுவதாக கிடைக்கப்பட்டு ரகசிய தகவலின் அடிப்படையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பரை விசட அதிரடிப்படையினர் துரத்தி சென்றனர் இதன்போது குறித்த டிப்பர் கொடிகாம ஊடாக மத்தியில் பகுதியால் டிப்பர் தப்பி சென்று கொண்டிருந்த வேலை மண்ணை வீதியில் கொட்டிவிட்டு சாவகச்சேரி கைதடி வீதியால் செல்லும் போது அவ்விடத்தில் வைத்து டிப்பர் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது டிப்பர் வாகன சாரதி கைது செய்யப்பட்டு சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அரிசி வர்த்தகர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் சந்தையில் அதிகரித்துள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கான தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் அவர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு இணங்க முடியாவிடின் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயகர் இரண்டு தடவைகள் அரிசி ஆணை உரிமையாளர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் எனினும் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு மற்றும் நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுகின்ற நிலையில் ஜனாதிபதி மீண்டும் ஒருமுறை அரிசி வர்த்தகர்களை சந்தித்து விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளார் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் நிலை பகுதியில் கடத்தொழில் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது இதன்படி குறித்த கடற்பகுதிகளில் காற்றானது அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மனித இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நடந்து சென்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜிந்திரகுமார் ஜீப் பண்டி மோதியதில் படுகாயமடைந்த பெண் வைத்திய சாலையில் அனுமதித்த பின்னர் உயிரிழந்துள்ளதாக வேணப்பூவ போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் அறுபத்தைந்து தொடக்கம் எழுபது வயதுக்கும் இடைப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் திங்கட்கிழமை அன்று கொழும்பில் இருந்து யார் படம் நோக்கி ஜீப்பில் பயணித்துக் கொண்டிருந்த போதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் கஜேந்திரகுமாரின் சாரதியான பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபது வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரையிலான சுற்றுலா வருமானம் எட்டு அமெரிக்க டாலர்களாக பதிவான நிலையில் இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் ஐம்பத்தி ஆறு வீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஒரு கோடியே எண்பது லட்சத்து நான்காயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளின் இலக்கை நெருங்கி வருகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கலாவிவ கலாவிபலவை கம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து சந்தேகிக்கப்படும் நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் முப்பத்தி ஏழு வயதுடையவர் என இப்பலோகம் அப்போலீசார் தெரிவித்தனர் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டில் கொலை செய்யப்பட்ட நபர் வேறு பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதியருக்கு வாடகைக்கு விட்டிருந்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த தம்பதியினர் நேற்று முன்தினம் முதல் வீட்டை விட்டு வெளியேறி தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இவ்வளவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆலடிப்பள்ளி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆத்திக்கண்டு பைரவர் திருக்கோயில் எரிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மடப்பள்ளி கூறை வழியாக குறித்தி ஆலய கதவினை கொத்தி தீ வைத்து எரித்துள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக பழைய போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து போலீசார் ஆலயத்துக்கு சென்று பார்வையிட்டதோடு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்தனர் மேலும் ஆலயத்தின் விசமிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆலய பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாடுகளில் இன்று முதல் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணித்திய ஆழங்களுக்கு வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மழையெழுத்து இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து எதிர்வரும் பதினோராம் தேதி அளவில் இலங்கை தமிழக கடற்பரப்பை அடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த கடற்பகுதிகளில் காட்டானது அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த எச்சரிக்கையானது எதிர்வரும் மனத்தியாளர்களுக்கு அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கரையோர தொடர்ந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு கோட்டைக்கு வரும் தொடருந்துகள் தாமதமாக இயக்கப்படும் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்கிசை மற்றும் பிரத்மலா அணை தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையில் தண்டவாளம் உடைந்ததன் காரணமாக இது தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்புக்கோட்டை வரை இயங்கிய அனைத்து அலுவலக தொடர்ந்துகளும் தாமதமின்றி இயக்க முடிந்துள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதோடு இதுடன் இன்றைய காலை தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்